வணக்கம் மாணவர்களே, ஒன்பதாம் வகுப்பு தமிழ், ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம், இயல் மூன்று, அகழ்வாய்வு, விரிவானம் அகழ்வாய்வு, பட்டிமன்றம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நுழையும் முன் பார்க்கலாம். மனிதன் தோன்றிய பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன. மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன. இன்றும் பண்பாட்டு அளவில் சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழ்வாய்வு செய்தல் இன்றியமையாது. எதுக்காக இந்த அகழ்வாய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, தமிழர்கள் வாழ்ந்து மறைந்த காலத்தில் அவங்க வாழ்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்துருக்காங்க. அவங்க என்னென்னலாம் வந்து பயன்படுத்தினாங்க, எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து அகழ்வாய்வு. இந்த அகழ்வாய்வு எந்தெந்த பகுதிகளில் நம்ம அகழ்வாய்வு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. அகழ்வாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதி தோண்டி செதுக்கி ஆராய்தல் ஆகும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு பகுதியாக தோண்டி அல்லது அதை வெட்டி செதுக்கி அதை அகழ்வாய்த்து ஆராய்ச்சி செய்கிறது தான் அகழ்வாய்வு. அகழ்வாய்வு வரலாற்று முழுமை பெற உதவுகிறது. வரலாற்றில் முழுமை பெறதுக்கு வந்து அகழ்வாய்வு உதவுது. அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள் நம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி வரலாற்றையும் உணர்த்துகின்றன. நம் வாழ்ந்த காலத்தை மட்டுமன்றி வரலாற்றையும் உணர்த்துது அகழ்வாய்வு. பட்டிமன்ற அழைப்புதல் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. இலக்கியமன்ற தொடக்க விழாவில் மாணவர்களே பங்கேற்று நடத்தும் சிந்தனை பட்டிமன்றம். நடுவர் வந்து மாணவர் பூங்குன்றன். முன்னிலை வந்து தமிழாசிரியர் கலைவாணன். இன்றைய சூழ்நிலையில் அகழ்வாய்வு என்பது அப்படின்னு சொல்லி தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையான செயல்பாடு அப்படிங்கிற தரப்பில் இரண்டு மாணவர்கள் பேச வந்திருக்காங்க. தேவையற்ற செலவினமே அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டு மாணவர்கள். அது தேவையற்ற செலவினங்கிறதுல முத்தும் அன்பும் மேரியும் பேசுகிறாங்க. தேவையானது செயல்பாடு அப்படிங்கிற தலைப்பில் பார்த்திமாவும் செல்வனும் பேசுகிறாங்க. இவங்களுடைய பேச்சு தான் பட்டிமன்றமாக இந்த அகழ்வாய்வை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அறிமுக உரை இலக்கியமன்ற செயலாளர். அன்புக்குரிய நல்லுள்ளங்களே வணக்கம். இன்றைய நம் பள்ளியில் இலக்கியமன்ற தொடக்க விழா இனிதே தொடங்குகிறது. அதனை முன்னிட்டு நடைபெற உள்ள பட்டிமன்ற தலைப்பினை அறிய ஆவலாக இருக்கிறதா? இதோ சொல்கிறேன். இன்றைய சூழலில் அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடா தேவையற்ற செயல்பாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாணவர் கரவொலி எழுப்புறாங்க. உடனே அண்மையில் நடைபெற்ற மாநில அளவிலான பேச்சு போட்டியின் முதல் பரிசு பெற்ற நம் வகுப்பு தோழர் பூங்குன்றன் நடுவராக பொறுப்பேற்கிறார். பூங்குன்றன் வந்து நடுவராக வாதிடுபவராக நம்முடன் பயிலும் முத்து, பார்த்திமா, அன்புமேரி, செல்வன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. நடுவர் சொல்கிறாரு, அருந்தமிழ் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பிற்குரிய, அதாவது இந்த திட்டமும் நுட்பமும் அப்படிங்கிறதுல என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அகழ்வாய்வு எங்கெங்கெல்லாம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை அதில் சொல்லியிருக்காங்க. மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி அப்படிங்கிற என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வின் சுடுமண் பொருட்கள், உலோகப் பொருட்கள், முத்து, கிளிஞ்சல் பொருட்கள், மான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தினக்கல் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு, வளையங்கள், எலும்பினால் ஆன கூர்முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட யானை ஓடுகள், அது மட்டும் இல்லை கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள்,
சிறிய குவளைகள், உரை கிணறுகள், சுடுமண், கூரை, கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. எங்கள் கீழடியில் மதுரை நகரில் இருக்கக்கூடிய கீழடி அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மூன்று வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகின்றன. அதாவது எது வெவ்வேறு காலகட்டங்களில் சேர்ந்த பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, மூன்று வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த ஒரு தொன்மையான பொருள் கிடைச்சிருக்குது. அது 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவைன்னு சொல்கிறாங்க. இதுவரை அகழ்வாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் என்னதுன்னா இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துவனாக அமைந்துள்ளன. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதிகளும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழரின் உயரிய நாகரிகத்தை கண்முன் காட்டும் காட்சியாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்து நமக்கு படம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கன்னா கீழடி அகழ்வாய்வில் கிடைத்த பொருட்கள், கிடைத்த இடங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆராய்ச்சி செஞ்சப்போ கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ மாணவர்கள் என்ன சொல்ல வராங்க பேசுகிறத நாம் பார்க்கலாம். மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்றை அறிவதற்கு வழிகாட்டும் ஒரு தலைப்பெடுத்து பேச முனைகின்றோம். ஒரு செடி வளர்வதற்கு விதையை ஊன்றுவதற்கு கூட குழி தோன்ற வேண்டும். தோண்டிய குழிக்குள் ஒரு பழம்பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம். அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கு இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஆய்வு என்பது அறிவியல் வெளிப்பாடு. ஆய்வு அப்படிங்கிறது ஒரு அறிவியல் வெளிப்பாடு, அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. அறிவுங்கிறது ஒரு ஆய்வு அப்படிங்கிறது அறிவியல் வெளிப்பாடு, அதுக்கு ஓய்வு அப்படிங்கிற ஒன்று இல்லை. இதோ இன்றைய சூழலில் அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செலவினமே அப்படி என்றும் தலைப்பில் உரை வீச்சை தொடங்க வருமாறு அன்பு தோழர் முத்து அவர்களை அழைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். மாணவர் கரவொலி எழுப்புறாங்க. அதுக்கு அடுத்தது முத்து பேசுகிறாரு, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி, உள்ளங்கையிலேயே நம்ம கம்ப்யூட்டர் வச்சுட்டு உள்ளங்கையிலேயே எல்லாத்தையும் உலகத்தையே நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இதை வச்சு தேவையானதா, மண்ணை தோண்டி எடுக்கிறது தேவையானதா அப்படிங்கிறத பற்றி நான் என்ன சொல்கிறது. அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய தலைமுறையை பற்றி தெரிந்து என்ன செய்யப்போகிறோம். அறிவியல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பழைய தலைமுறையை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம். செல்லிட பேசிக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழ்வாயில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்வதாம் நாம் வந்து என்ன செய்கிறோம். வான் உலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேறிய வழி தேடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன். உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு மண் ஓடுகள், இறந்தோரை சுமந்த மண் தாளிகள் இவற்றை கண்டறிந்து எதை சாதிக்கப் போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம். நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கிறது. அறிவை விரிவு செய் என பாவேந்தர் கூறினார். நாம் அறிவை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அறிவை விரிவு செய்யணும்னு சொல்லி பாவேந்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நம்மளுடைய அறிவை நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோம். நடுவர் அவர்களே, அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். அகழ்வாய்வுங்கிறது நமக்கு தேவையற்றது தான். இந்த காலகட்டத்தில் நம்ம இதை வந்து தேவையானதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் முத்து அப்படிங்கிற மாணவர் பேசி முடிச்சார். நடுவர் உடனே சொல்கிறாரு, நண்பர் முத்து காரசாரமாக
தன் வாதத்தை முன்வைத்தார். மிகவும் அருமை. இதற்கு பார்த்திமா எப்படிதான் பதில் சொல்லப்போகிறார் என்பதே தெரியவில்லை. வாங்கம்மா வாங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திமா சொல்கிறாங்க. பார்த்திமா என்ன பேசுகிறாங்கன்னா, மண்ணை தோண்டி பார்ப்பது, எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பதற்கன்று. மண்ணை தோண்டி எடுக்கிறது வந்து எலும்புகளை சேகரித்து எண்ணி வைக்கிறதுக்கு இல்லை, நம் முன்னோர்கள் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு. நம் முன்னோர்களினுடைய பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு தான் நம்ம வந்து மண்ணை தோன்றோம். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியும், எதிர்காலத்தை தான் கணிக்க இயலுமா? கடந்த காலத்தை புரிஞ்சுக்காம நிகழ்காலத்தில் தான் வெற்றி பெற முடியுமா, அல்லது எதிர்காலத்தை தான் நம்ம கணிக்க முடியுமா? கடந்த காலம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம இப்போ நடக்க நிகழ்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம் வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863 என்ன ராபர்ட் ப்ரூஸ் புட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லவராயம் செம்மன் மேட்டு பகுதியில் எலும்புகளையும் கருவிகளையும் கண்டுபிடித்தார். எத்தனை 1863 கண்டுபிடிச்சிருக்கிறாரு, யாரு? ராபர்ட் ப்ரூஸ் புட் அப்படிங்கிற ஒரு தொல்லியல் அறிஞர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எங்கே? நான் பல்லவராயத்தில் செம்மன் மேட்டில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இந்த கற்கருவி தன் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்த கல்லினால் ஆன கருவி வந்து நம் இந்தியாவில் கண்டுபிடித்த ஒரு முதல் ஆயுதம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோமர்களுடைய காசுகளை வந்து எங்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். கோவையில், அதாவது மதுரையில் கீழவேளியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அகழ்வாய்வு மேற்கொண்டு நிறைய பொருட்கள் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, கோவை மாவட்டத்துலேயும் பழங்காசுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, பல்லவராயத்தில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். யாருன்னா, ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிறவர் தான், ப்ரூஸ் புட் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு பல்லவராயத்தில். அதுக்கப்புறம் எங்கே? நம்ம கோவையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட இல்லை, அரிக்கமேடு அகழ்வாய்வு ரோமானிய மண்பாண்டங்கள் கிடைத்தன. அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானியர்களுடைய மண்பாண்டங்கள் கிடைத்தது. அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருங்க வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அரிக்கமேட்டில் இருக்க கிடைக்கக்கூடிய மண்பாண்டங்கள் வச்சு நமக்கும் ரோமானியர்களுக்கும் தொடர்பு இருந்தது, வணிக தொடர்பு இருந்ததுங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. அதற்கு பின்னால் 1914 ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அது மட்டும் இல்லை, 1914 ஆதிச்சநல்லூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாய்வில் வந்து ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறதாம், மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம். நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். தமிழர்களின் உணவு, உடை, வாழிடம் முதலியன இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டவை என்பதற்கு அகழ்வாய்வில் கண்ட சான்றுகளே ஆவணங்களாக திகழ்கின்றன. அதாவது நமக்கு இது முதுமக்கள், அதாவது முதியோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வைச்சு தான் இயற்கையை சிதைக்காத வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அறிவியல் அடிப்படையில் பண்டைகால வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். எதிரணி தலைவருக்கு ஒன்றை சொல்லி விடை பெறுகிறேன். மடிக்கணினியில் பூக்கின்ற ரோஜா மணக்காது, செல்லிட பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது. மாறாக நமது மூளைக்கும் என்னது, நமது மூளையையும் குப்பை தொட்டியாகும். அதாவது எதெல்லாம் மடிக்கணினியில் பார்க்குற ரோஜா மலர ரோஜா பூக்காது, செல்லிடை பேசியில் பார்க்கும் வற்றை குழம்பு வந்து சுவைக்காது. நம்ம செல்லில் பார்க்குற குழம்பு வந்து நமக்கு சுவை இருக்குமா? இருக்காது. அதுபோல் மாறாக நமது மூளையை குப்பை தொட்டி ஆகும். நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும். நமது மண்ணை வந்து நெகிழி கிடங்காக மாற்றிவிடும்.
ஆனால் அகழ்வாய்வில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு நம் பண்பாட்டின் மேன்மையை பறைச்சாற்றும். அகழ்வாய்வு வந்து அடுத்த தலைமுறைக்கும் நமக்கு பண்பாட்டின் மேன்மை வந்து பறைச்சாற்றும். எனவே நடுவர் அவர்களே, அகழ்வாய்வு என்பது நமக்கு மிக மிக தேவையான செயல்பாடு என கூறி நல்ல தீர்ப்பு வேண்டி விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நடுவர் அவர்கள் பேச போகிறாங்க. இங்கே தெரிஞ்சு தெளிவு பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பட்டிமன்றம் என்பது தான், பட்டிமன்றம் என்பது என்னென்னா இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டிமண்டபம் என்பது இலக்கிய வழக்கு, பட்டிமன்றம் என்று குறிப்பிடுகிறோம். பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்கிறோம். மகத்தான நாடு வாழ்வாய் வேந்தர் பகை புறத்து கொடுத்த பட்டிமன்ற மண்டபம் என்று சிலப்பதிகாரத்திலும், பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன் என்று மணிமேகலையிலும், பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியே அப்படின்னு சொல்லி அரியணையே என்ன திருவாசகத்திலும், பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணத்திலும் பட்டி மண்டபம் என்ற சொல் பயின்று வந்துள்ளது. அதாவது பட்டிமன்றம் அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு, பட்டிமன்றம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. இது ரெண்டையுமே எல்லா இடத்துலையுமே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நடுவர் அவர்கள் சொல்கிறாங்க, அடே அப்பா, பார்த்திமாவின் வார்த்தைகளுக்குள் மின்னிய வரலாறு புதிய வெளிச்சத்தை காட்டுகிறது. என்ன அன்பு மேரி, என்ன செய்ய போகிறீங்க? பேசத்தான் போகிறீங்களா, இல்லை பட்டிமன்றத்தை இப்படியே முடிச்சுட்டு தீர்ப்பை சொல்லிவிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அன்பு மேரி பேச வர்றாங்க. பாரதியை வணங்கி தொடங்குகிறேன். ஐயா நடுவர் அவர்களே, எங்கள் ஊரில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க. பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுதான் அப்படின்னு சொல்லி, பதுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சான். நான் என்ன, பதுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சா, சரி தலைப்புக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அன்பு மாரி சொல்கிறாங்க, இல்லைங்கய்யா, வெட்டி பெருமைக்காகவே வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன. அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது. விபத்தை துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கைகள் பொருத்தி அளவு பார்க்கின்றன. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கின்றன. அதாவது இந்த மாதிரி நிறையா அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் இருக்குது. என்னென்னா அறிவியல் விந்தைகளை வானத்தை அளந்து பார்க்குது. அமெரிக்காவில் இருக்கிறவங்க இணையதளத்தை மூலம் நம்மக்கிட்ட பேசலாம். விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கை கால் வச்சு பொருத்தலாம். இதய மாற்று இதயத்தை வச்சு கூட பொருத்தலாம். புற்றுநோய் என அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெரும் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் எவ்வளவோ சாதனைகள் கண்முன் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலக போக்கிற்கு ஈடுகொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகழ்வாய்வுகள் வீழ்ந்து கிடப்பது என்ன நியாயம்? நான் என்று அகழ்வாய்விற்கு எதிரானவன் இல்லை, நான் ஒன்றும் அகழ்வாய்வுக்கு எதிரானவன் இல்லை. இன்றைய மாறி வரும் உலக சூழலில் அகழ்வாய்வு என்ன முக்கிய தேவைகளுள் ஒன்றா? இருபத்தோராம் நூற்றாண்டு அறிவியலால் வியக்க வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருட்களை கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்கப் போகிறோம்? நடுவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவான காலவாழ் வகையினே என நமது இலக்கண புலவர் ஒருவர் சொன்னதை எதிரணி நினைவூட்டி நல்ல தீர்ப்பு வழங்கு தருமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி, அகழ்வாய்வு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நடுவர், அருமை அன்பு மாரி, அருமை உங்களுக்கு ஆதரவாக நன்னூலை இயற்றிய பவணந்தி முனிவரையும்
துணைக்கு இழுத்து வச்சிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி இப்போ இந்த அணி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது நண்ப செல்வன் வாங்க எப்படி பதில் சொல்ல போகிறீங்க அவைக்கு என் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே அறிவியல் அறிவியல் அதாவது நடுவர் அவர்களே அறிவியல் அறிவியலை தலையில் தூக்கி வைத்து கொண்டு தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்புமேரி ஏதோ ஏதோ நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பதைப் போலவே அகழ்வாய்வே அறிவியலை அடிப்படையாக கொண்டது தான் என்பதை அறியாதவராக இருக்கிறார்கள் இந்த பவணந்தி முனிவரை வேறு காட்சிக்கு இழுத்திருக்கிறார் பழமையின் பட்டையை உரித்து கொடுத்துதான் புதுமையே பிறக்கும் தனியாக புதுமைக்கென்று வேறோ விதையோ கிடையாது நண்பரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே கடந்த காலத்தை வந்து காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால்தான் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கலாம் நமது முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்தி தொகுத்து பார்ப்பதற்கு எது அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தொகுத்து பார்க்க தொல்லியல் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகிறது வேடிக்கை என்னவென்றால் தமிழகத்தில் பண்டைய காலத்தில் நம் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றை உண்மையை அறியாமல் தொடர்ச்சி அறுபட்டு இடையில் எங்கோ பாதை மாறி பயணித்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து நாம் தான் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் இன்றைய நம்மால் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகிக்கொள்ளலாம் இன்று வந்து நம்ம ஒரு புதிய நாகரிக சூழலுக்கு பழகிக்கொள்ளலாம் அது என்னவென்றால் ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறி என்பதாகும் ஒரு பொருளை வந்து ஒரு தரம் பயன்படுத்திட்டு அதை தூக்கி எறிவதாகும் எழுதுகிற பேனா குடிக்கிற தண்ணீர் புட்டியில் பழுதுபட்ட மடிக்கணினி செல்விட பேசி போன்றவற்றை ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிற வழக்கத்தால் மின்சாதன குப்பைகள் மலையென குவிந்துவிட்டன சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோய்கள் பெருகும் அபாயம் வந்துவிட்டது ஆனால் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து சுடுமண்களும் உலோகங்களும் செய்து பயன்படுத்திய பொருட்கள் பல தலைமுறைகளை கடந்தும் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்துவோம் இந்த கடந்த நூற்றாண்டு வரை தொடர்கிறது எதிரணி கூறிய போலி அறிவியல் பண்பாட்டு சூழல் வளர்ந்த பின்தான் பயன்படுத்தி தூக்கி எறி என்ற பழக்கம் பிறந்து வளர்கிறது அந்த தொடர்ச்சி எதுவரை வந்தது தெரியுமா பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையரை கூட பயன்படுத்திவிட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிகிற மூடத்தனம் உருவாகி இருக்கிறது பயன்படுத்திட்டு தூக்கி எறினா பெற்றோர்களை கூட தூக்கி எறிகிறது எனவே நடுவர் அவர்களே அகழ்வாய்வு தரும் சான்றுகளை மூலம் நாம் வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வலிமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது எனவே அதனை உறுதியுடன் வலியுறுத்துகிறோம் நடுவர் அவர்களே அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செலவினம் அல்ல தேவையான செலவின செயல்பாடு என்று திசைதோறும் அறிவியல் குரல்கள் ஒலிக்க தொடங்கிவிட்டன நல்ல தீர்ப்பு தாருங்கள் நன்றி வணக்கம் நடுவர் சொல்றாரு செல்வனின் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது அரிய செய்திகளோடு இரண்டு அணிகளும் பாதிட்டுள்ளன 1863 ஆரம்பித்த அகழ்வாய்வு பணி இன்று வரையிலும் தொடரும் போது பல உண்மைகள் உரைக்க தொடங்கியிருக்கின்றன பழமையானவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும் ஆராய வேண்டும் அதற்கு நாம் புலங்கு பொருள் பயன்பாடு சான்றாக நிகழ்கிறது தேவையற்ற செயல்பாடு என்ற பேசிய அணியினர் கூறியது போல அகழ்வாய்வு என்பது அறிவியலுக்கு எதிராக சிந்தனை அன்று அறிவியல் இரண்டு வகை உண்டு அறிவியலில் இரண்டு வகை ஒன்று வணிக அறிவியல் மற்றொன்று மக்கள் அறிவியல் வணிக அறிவியல் முதலீட்டை
பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்கிறது. அதன் விளைவுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா நெகிழி குப்பைகள். ஆனால் அகழ்வாய்வில் கிடைத்த சுடுமண், கல், இரும்பு, செம்பு ஆகியவற்றால் ஆன புலங்கு பொருட்கள், கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்பாட்டில் இருக்கின்றன. இயற்கையோடு இணைந்த பண்பாடு வாழ்க்கை நம்முடையது என்பதனை அறிந்து கொண்டோம். இதுவே மக்கள் அறிவியல். மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்றைய தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பான வாழ்வதற்கு அகழ்வாய்வு துணை நிற்கிறது. எனவே அகழ்வாய்வு என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான செயல்பாடு. அகழ்வாய்வை தொடர்வோம், தொன்மை வரலாற்றை மீட்போம் என்ற எனது தீர்ப்பினை கூறி நல்ல வாய்ப்பை தந்த இலக்கிய மன்றத்திற்கு நன்றி பாராட்டி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமேல் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி அகழ்வாய்வு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லி உரையே முடிச்சிருக்காங்க. அப்போ நம்ம அகழ்வாய்வு வந்து நமக்கு அத்தியாவசிய, அதாவது அகழ்வாய்வின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டைய மக்கள் வந்து எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்க என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தியிருக்காங்க, அதை வச்சு அவங்களுடைய பண்பாடு நாகரிகங்கள்லாம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி உறவு முறைகள்லாம் இருந்தது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த அகழ்வாய்வின் மூலம். நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஆர் சபிதா, ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம். நன்றி, வணக்கம்.